விஷன் விஷன் பார்வை பார்த்தாலும் இப்ப நடந்தது வாயிலாக மீண்டும் உடலை சந்திக்கின்றோம் கொரிய தேசத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி அல்லது மிரள வைத்த ஒரு இருபத்தி மூன்று வயது நிரம்பிய ஒரு சீரியல் கில்லர் பற்றி தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகிறோம் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஆப் இந்த செயலியில் பலரும் இருக்கிறார்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் மத்தியில் இந்த செயலி மிகவும் பிரபலம் காதலுக்காக புதிய நண்பர்களை தேடுவதற்காக இந்த செயலி அங்கே பயன்படுத்தப்படுகிறது அரச அனுமதியோடு அந்த செயலியில் கிம் என்ற ஒரு ஆசிரியரும் இருக்கிறார் அந்த ஆசிரியர் திருமணமாகாதவர் தனியாக இருக்கிறார் அவருடைய வயது அவருடைய இடம் உள்ளிட்ட பல விஷயங்கள் அந்த செயலியிலே அவர் உள்ளிட்டிருக்கிறார் எதற்காக என்று சொன்னால் அவர் தனது வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக ஆங்கில பாடங்களை படிப்பித்து வருகிறார் எனவே ஆங்கில பாடம் படிக்க விரும்புகின்றவர்கள் தன்னிடம் வரலாம் அதிகமாக படிக்கிறவர்கள் என்னிடம் வருகிறார்கள் எனவே நீங்களும் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்று அவருடைய தகவல்களையும் அங்கே பார்த்திருக்கிறார் அவர் அப்படி பகிர்ந்த பிறகு எந்த விதமான அழைப்புகளும் வரவில்லை குடும்ப முன்னேற்றத்துக்காகவும் தன்னை முன்னேற்றுவதற்காகவும் தான் அவர் அந்த செயலிலே இணைந்து தனது தகவல்களை வெளியேற்றிருக்கிறார் தன்னிடம் அதிகமானவர்கள் படிக்க வந்தால் தனக்கு வருமானம் அதிகரிக்கும் என்ற எண்ணத்தில் அவர் அதை செய்திருந்தார் இருந்தாலும் அவருக்கு அதிகமான தகவல்கள் அல்லது அதிகமான மாணவர்கள் வரவில்லை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு யோ ஜாங் என்ற ஒரு பண்ணிடமிருந்து தகவல் வருகிறது என்னுடைய மகள் உங்களிடம் படித்தால் நல்லபடியாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருவராக வந்து விடுவார் என்று நான் நினைக்கிறேன் உங்களிடம் என்னுடைய மகளை அனுப்பலாமா என்று அந்த யோ ஜாங் என்ற பெயரில் இருந்து தகவல் வருகிறது கிம்முக்கு கிம்மு உடனடியாக நிச்சயமாக அனுப்பி வையுங்கள் நான் உங்களுடைய மகளுக்கு முழு பொறுப்பு அவளை நல்லபடியாக ஆங்கிலம் பேச வைக்கிறேன் என்று அவரும் சொல்கிறார் மறுபக்கம் யோ ஜாங் அவருடைய முதல் கேள்வி நீங்கள் தனியாக இருக்கிறீங்க இதுதான் அவருடைய முதல் கேள்வி கிம்மம் சொல்கிறார் ஆமாம் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் வீட்டில் யாரும் இல்லை நான் ஒரு தனிநபர் என்னுடைய வருமானத்துக்காக இப்படி ஆங்கிலம் படிப்பிக்கிறேன் என்று சொல்கிறார் சோனுடன் இந்த யோ ஜாங் என்ற பெண்ணம் நாளைக்கே என்னுடைய பதினான்கு வயதான மகளை அனுப்பி வைக்கிறேன் அவள் ஆங்கிலத்தில் கொஞ்சம் குறைவான புள்ளிகளை எடுக்கிறாள் எப்படியாவது அவளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று கிம்மிடம் சொல்ல கிம்மம் ஒரு அம்மாவாக உங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரிகிறது மகளை அனுப்பி வையுங்கள் நல்லபடியாக நான் படிப்பிக்கிறேன் என்று சொல்கிறாள் இதற்கு பிறகு நாளை மாலை ஆறு மணி அளவில் என்னுடைய மகளை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த உரையாடலை முடிக்கிறார் கிம்மம் அவருடைய வேதைகளை பார்க்க சென்று விடுகிறார் அடுத்த நாள் சரியாக மாலை ஆறு மணிக்கு கிம்மனுடைய வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது உடனடியாக கிம் வந்து கதவை திறக்கிறாள் திறந்தவுடன் இந்த யோ ஜாங்கனுடைய மகள் வீட்டுக்குள்ளே போகிறாள் யோ ஜாங்கனுடைய மகள் பாடசாலை சீருடையில் முடிகள் கட்டையாக வெட்டப்பட்ட நிலையில் பாடசாலை பையோடு அந்த வீட்டுக்குள்ளே செல்கிறாள் வீட்டுக்குள் சென்ற யோ ஜாங்கனுடைய மகள் சரியாக இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு சரியாக எட்டு மணி போல இரவு நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியே தனியே வருகிறாள் தனியே வந்தவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்பொருள் அங்காடிக்கு சென்று அங்கே மிகப்பெரிய பொலித்தீன் பைகளை வாங்கி கொண்டு உள்ளே வருகிறாள் இன்னும் சில மணி நேரத்துக்கு பிறகு வெளியே சென்று அவள் மிகப்பெரிய ஒரு பணப்பையை வாங்கி கொண்டு உள்ளே வருகிறாள் அதற்கு பிறகு மீண்டும் வெளியே சென்று இன்னும் சில பைகளை வாங்கி கொண்டு உள்ளே வருகிறாள் இப்படி வந்த பிறகு சரியாக இரவு பதினோரு மணி அளவில் அந்த வீட்டிலிருந்து வெளியே ஒரு மிகப்பெரிய பயணப்பையோடு அந்த யோ ஜாங்குடைய மகள் மாத்திரம் வெளியே வருகிறாள் உள்ளே இருந்த ஆசிரியருக்கு என்ன நடந்தது இது எதுவுமே தெரியவில்லை ஆனால் கிம் அணிந்திருந்த ஆடையோடுதான் இந்த ஜாங் என்ற அந்த பெண்ணினுடைய சிறுமி வெளியே வருகிறாள் இதன் காரணமாக அக்கம்பக்கம் உள்ளவர்களுக்கு கிம் தான் வெளியே எங்கோ செல்கிறாள் என்று தோன்றுகிறது உடனடியாக அந்த மிகப்பெரிய பையை சுமக்க முடியாத அந்த பையை எடுத்துக்கொண்டு அந்த யோ மகள் வீதிக்கு வருகிறாள் வீதிக்கு வந்து பார்த்தால் இரவு பதினோரு மணி என்ற காரணத்தினால் வாகனங்கள் எதுவுமே இல்லை அவள் ஏதாவது ஒரு டாக்ஸி கிடைக்குமா வாடகை கார் கிடைக்குமா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாள் எல்லா வாகனங்களும் நிறுத்தாமல் செல்ல ஒரே ஒரு கார் மாத்திரம் அவள் பக்கத்தில் வந்து நிற்கிறது அது ஒரு டாக்ஸி உடனடியாக அந்த டாக்ஸி டிரைவரிடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கு பக்கத்தில் என்னை விட முடியுமா என்று கேட்கிறாள் அதற்கும் அந்த சாரதியும் சரி என்று சொல்லி அவளை வாகனத்துக்குள்ளே ஏற்றுகிறாள் இருந்தாலும் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில் சுமக்க முடியாத அந்த பையை ஒரு வழியாக அந்த யோ ஜாங்கனுடைய மகள் அந்த காருக்குள்ளே போட்டுவிட்டு அவளும் பத்திரமாக ஏறி அமர்கிறாள் இது இந்த சாரதிக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்தது யாருமே செல்ல விரும்பாத அதுவும் நடுராத்திரியில் ஒரு பெண் அந்த ஆற்றுப்பகுதிக்கு செல்கிறேன் என்று சொல்கிறாள் அதிலிடம் மிகப்பெரிய ஒரு பையையும் வைத்திருக்கிறாள் இது இவருக்கு சந்தேகமாகவே இருந்தது உடனடியாக அவரும் அதை யோசித்து கொண்டே அந்த ஆற்று பக்கத்தில் இந்த பெண்ணை கொண்டு விடுகிறார் கொண்டு விட்ட பிறகு அங்கிருந்து செல்லாமல் அவர் அதே இடத்தில் இருந்து யோசித்து கொண்டே இருக்கிறார் இந்த பெண் காரிலிருந்து அப்படியே கீழே இறங்கி அந்த பையை எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றினுடைய பக்கத்துக்கு செல்கிறாள் இவரும் காரை நிறுத்திவிட்டு அப்படியே இருக்கிறார் யோசிச்சு கொண்டு என்னவாக இருக்கும் என்ன நடந்திருக்கும் என்று அந்த பையோடு சென்ற பெண் சிறிது நேரத்தில் மீண்டும் அதே பையோடு அங்கே வருகிறாள் வருகின்ற போது அதே சாரதி தான் அங்கே நிற்கிறார் என்று கூட தெரியாமல் நான் என்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்னை வீட்டில் விட முடியுமா என்று கேட்கிறாள் செல்லும் போது தூக்க முடியாமல் எடுத்து கொண்டு போன அந்த பயணப்பையை அவள் லாபகமாக தூக்கிக் கொண்டு வருவதை இந்த சாரதி பார்த்து விட்டான் பார்த்த பிறகு இந்த சாரதிக்கு ஒரு சந்தேகம் உடனடியாக போலீசாருக்கு அழைப்பு எடுக்கிறார் அழைப்பு எடுத்தவுடன் போலீசாரும் அந்த இடத்துக்கு விரைந்து வருகிறார்கள் விரைந்து வந்து அந்த பெண்ணை கைது செய்கிறார்கள் கைது செய்வதற்கு முதல் அந்த பெண் வைத்திருந்த பையை எடுத்து பார்க்கிறார்கள் பலிசாருக்கு அதற்குள்ளே எதுவுமே கிடைக்கவில்லை எந்த ஒரு தடையும் இல்லை ஆனால் இரத்த கசிவு இருப்பதை பலிசார் கண்டுபிடிக்கிறார்கள் உடனடியாக எப்படி இந்த பையுக்குள் இரத்த கசிவு வந்தது என்று அந்த பெண்ணிடம் கேட்கிறார்கள் அப்படி கேட்டபோது நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு யாரும் யாரும் உதவிக்கு ஆக இல்லை எனக்கு மாதவிழாய் வந்துவிட்டது இதன் காரணமாகத்தான் நான் இந்த பையை எடுத்து கொண்டு வந்து ஆற்றில் கழிவுகளை வீசினேன் என்று சொல்கிறான் பலிசாருக்கு இது நம்பும்படியாக இல்லை உடனடியாக அந்த பெண்ணை அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள் வைத்தியசாலைக்கு சென்று அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அவருக்கு மாதவிடா இல்லை என்ற விஷயம் தெரிய வருகிறது வைத்தியசாலையில் வைத்தே போலீஸார் ஏன் பொய் சொல் சொல்கிறாய் என்று கேட்கிறார்கள் அப்படி கேட்டதற்கு இல்லை நான் பதட்டத்தில் பொய் சொல்லிவிட்டேன் உண்மையாகவே நான் கருவுற்றிருந்தேன் என்னுடைய குழந்தையை நானே பெற்றெடுத்து நானே ஆற்றில் வீசிவிட்டேன் அது தவறான வழியில் பிறந்த குழந்தை என்ற காரணத்தினால் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று மறைக்கத்தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன் என்று அவள் சொல்கிறாள் போலீசாருக்கு அவள் சொன்ன இந்த பதிலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதன் காரணமாக அதே வைத்தியசாலையில் அவளுக்கு குழந்தை பிறந்ததா என்பது தொடர்பாக பரிசோதனை செய்து பார்க்கும்படி போலீசார் கோருகிறார்கள் உடனடியாக அந்த பெண்ணை பரிசோதித்து பார்த்தால் அவளுக்கு அந்த மாதிரி பிரசவ வலியோ அல்லது பிரசவத்துக்கான எந்த ஒரு பிரசவம் அவள் பிரசவத்துக்காக அவள் அவளுக்கு அப்படி எதுவுமே இல்லை என்ற விஷயம் தெரிய வருகிறது தெரிய வந்தவுடன் போலீஸார் உடனடியாக அவளை கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள் அழைத்து கொண்டு சென்ற பிறகு ஏன் இப்படி பொய்களுக்கு மேல் பொய்களை கொண்டிருக்கிறாய் உனக்கு என்னதான் பிரச்சனை நீ யாரையாவது கொலை செய்தாயா என்று போலீசார் வெளிப்படையாகவே கேட்கிறார்கள் அதற்கு அந்த பெண் இல்லை நான் அப்படி எதுவும் செய்யவில்லை நான் மிகவும் அமைதியான பெண் எனக்கு யாரோடும் இந்த விதமான கோபதாபங்களும் இல்லை என்று சர்வ சர்வசாதாரணமாக பதில் சொல்கிறாள் இதுதான் போலீசாருக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது இவள் மறைக்கிறாள் என்ற விஷயம் போலீசாருக்கு தெளிவாக தெரிகிறது பலிசார் உடனடியாக மீண்டும் மீண்டும் விசாரிக்க ஆரம்பிக்கின்ற போது ஒரு கட்டத்தில் அந்த சிறுமியால் முடியாமல் உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாள் அதாவது சிறு வயது முதலே நான் தனியாகத்தான் இருந்து வளர்கிறேன் என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னோடு இல்லை நான் எப்போதும் தனிமையே விரும்பிக் கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும்போது தான் ஒரு கொரிய மொழி திரைப்படத்தை பார்த்தேன் அந்த படத்தில் ஒரு பெண் பல பெண்களை வித்தியாச வித்தியாசமாக கொலை செய்வதுதான் அந்த திரைப்படத்தினுடைய கதை அந்த படத்தை பார்த்துவிட்டு அந்த படத்தில் வருவதை போல கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நீண்ட நாட்களாகவே இருந்தது என்று அவள் சொல்கிறாள் த யோ ஜாங் அவருடைய மகள்தான் இது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தோம் தானே அது தவறு யோ ஜாங் என்ற அந்த பெண்தான் அவருடைய மகளை அனுப்புவதாக பொய் சொல்லி கிம்மை கொலை செய்திருக்கிறாள் வைத்திய பரிசோதனையில் அவருக்கு இருபத்தி மூன்று வயது என்ற விஷயம் தெரிய வருகிறது ஏன் எதற்காக என்று விசாரிக்க ஆரம்பித்த போது அவள் இன்னும் பல முக்கியமான விஷயங்களை சொல்கிறாள் சிறு சின்ன வயசிலிருந்தே கொலை செய்ய வேண்டும் அதுவும் அமைதியான முறையில் பயப்படாமல் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது அதன் முதல் படிதான் இந்த ஆசிரியை அவளை வீட்டுக்குள் சென்றவுடனேயே வாயை கட்டி கழுத்து பகுதியிலும் நெஞ்சு பகுதியிலும் என்னுடைய கைகளாலேயே நான் எடுத்து வந்த ஆயுதங்களால் அவரை கொத்தி கொடூரமாக கொலை செய்து அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி அவற்றையெல்லாம் ஒரு பைக்குள் போட்டு அதை இன்னும் ஒரு பெரிய பையுக்குள் போட்டு அவளை அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் ஆற்றில் வீசிவிட்டு வெட்டு வீட்டுக்கு போய் இன்னும் ஒரு கொலையை செய்வதற்கான திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது இலக்காக இருந்தது என்று அந்த இருபத்தி மூன்று வயதான பெண் சொல்கிறாள் இந்த டாக்ஸி டிரைவர் மாத்திரம் உரிய நேரத்தில் தகவலை போலீசாருக்கு வழங்காமல் இருந்திருந்தால் கொலைகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகரித்திருக்கும் கொஞ்சம் கூட சந்தேகம் வராத வகையில் சாதுவாக அமைதியாக சிரித்துக்கொண்டு கொண்டு எல்லோரும் பேசக்கூடிய இந்த யோஜாங் என்ற பெண் இன்னும் பலரை கொலை செய்திருக்கலாம் அந்த கொலைகளில் இருந்து மக்களை பாதுகாத்தது அந்த டாக்ஸி டிரைவர் தான் கொலைக்கான காரணத்தையும் கொலை செய்த விதத்தையும் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த கொலையாடி இந்த பெண் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் இது கொரியாவில் நடந்த மர்மமான ஒரு கொலை சம்பவம் பற்றிய முழுமையான விவரங்கள் மீண்டும் ஒரு நடந்தது என தொகுப்பின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம்